ஹலோ கைஸ், நம்ம வீட்டில் கடைக்கு போய் ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொருளை மட்டும் நம்ம தப்பாக வாங்கிட்டு வந்தோம்னு வைங்களேன், உங்ககிட்ட கொடுத்த ஒரு வேலையை கூட உன்னால் கரெக்டாக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் இங்கே என்னென்னா பல பேர் டிசைன்னு சொல்லிட்டு சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி வச்சிருக்கானுங்க. இதையெல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், நம்ம பண்ணுற தப்பெல்லாம் சாதாரண தப்பு மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிசைன் ஃபீல்டாக பார்க்க போகிறோம். இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். ஏறகுடன்றோவை பாவீங்களா, என்னடா அது படிக்கட்டை கொண்டு போய் எங்க வச்சிருக்கீங்க? சின்ன குழந்தைங்க இதெல்லாம் என்னன்னு தெரியாம உள்ள போய் விளையாடிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் கட்டும் போது மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருந்தீங்க? இப்படி அநியாயமா பார்க்ல போய் ஃபன் பண்ணி விட்டானுங்க. பாப் பாப் பாலு பவுன்ஸ் இட்டு, என்னடா அது பால் இப்படி ஆயி போச்சு. கவர்ல ஒன்னு போட்டு இங்க ஒன்னு வச்சிருக்கானுங்க பாருங்களேன். சில யூடியூப் தம்ப்நெயில் இப்படி வரும்னு பார்த்தா இங்க ஒரிஜினலா ஒரு ப்ராடக்ட்லயே அப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. வேற லெவலு. என்னடா அது பொம்மை வந்து இந்த பையனோட வாய அமுக்கிட்டு இருக்கு. இது என்ன கொடூரமான பொம்மையா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எப்படா ஒரு மனுஷன் வாங்குவான்? அநியாயம் பண்றானுங்க. என்னடாது இந்த பொண்ணு இப்படி வளைஞ்சுகிட்டு இருக்கு, கண்ணை வேற மூடிட்டு இருக்கு, கழுத்தை கொஞ்சம் அசிச்சுன்னா இது போய் மண்டையிலே அடிச்சுக்கும். என்னமா இப்படி பண்றீங்களேமா? செல்பி ஸ்டிக் வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கவனோட போட்டோ எடுக்கிறானுங்களா? செல்பி ஸ்டிக் வச்சு முன்னாடி தானே போட்டோ எடுப்பானுங்க, இவனுங்க என்ன வித்தியாசமா யோசிச்சு பின்னாடி எடுக்கிறானுங்க? இதுக்கு காசு கொடுத்து அந்த செல்பி ஸ்டிக்க வாங்காமே இருந்திருக்கலாம். என்னது பிரிடிக்டர், வென் யூ வாண்ட் டு பி ஷோர், ஓ பிரெக்னண்டா இருக்கிறத கண்டுபிடிக்கிறதா? ஏன்டா வயிறு இவ்வளவு பெருசாயிருச்சு, இன்னுமா இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுல ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க பாத்து. இருந்தாலும் இந்த கோட்டசாமி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். பிரைமரி போன் நம்பர் என்ன எல்லா டிராப் டவுன் பாக்ஸ்ல கொடுத்து வச்சிருக்கானுங்க. 00 இது என்னைக்கிட்ட உட்காந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கிறது? எப்பா டெவலப்பரு, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு டிராப் டவுன் இப்படி போட்டு வச்சிருக்க, இறக்க இல்லையா உனக்கு? என்னடா அது பாக்குறதுக்கு நார்மலா இருக்கே. ஆடா பாவீங்களா, என்ன மேல ரிஃப்ளெக்ஷன் இப்படி வருது? ஏன்டா உனக்கு கண்ணாடி வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? கரெக்டா டாப்ல தான் வைப்பியா? இனிமே இந்த கதவை லாக் பண்ணா என்ன, லாக் பண்ணலாம் என்ன? டிஐசிகே லவ்வர்ஸா? கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்னங்க இது? ஓ கிளிக்க தான் வந்து டி மாறி போயிருச்சா? ஒரே லெட்டர்ல முழு அர்த்தமே மாறுது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கம்ஸ் LOVE லவ், ஓஹோ. தென் கம்ஸ் மேரேஜ், அதுக்கு ஏதோ ரிங் வச்சிருக்கான். தென் கம்ஸ் போபி, என்னடா உன் இஷ்டத்துக்கு ஏ ஓன்னு மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்க? அந்த ரிங்க பண்ணுங்கறக்காக ஏதோ ஒன்னு போட்டு வச்சிரறது வேலங்குண்டா. இது என்னது ஏரிஸா? பாரிஸ்க்கு ஈஃபில் டவர போட்டானுங்க, ஆனா இது பி மாதிரியே தெரிய மாட்டேதே, ஆரிஸ் ஆயிருச்சு. கீழே வேணா ஆரிஸ் ஜெயராஜன் போட்டு வச்சிடலாம். இங்க என்ன இன்ஃபர்மேஷன், ஐடி டெக்னாலஜி டிபார்ட்மெண்டா? டிபார்ட்மெண்ட் என்னடா உங்க இஷ்டத்துக்கு ஏதேதோ பேட்டர்ன்ல போட்டு வச்சிருக்கீங்க? இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவன் எங்கடா ஐடி டிபார்ட்மெண்டே காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். இங்க என்ன பைப்பு? அட பாவீங்களா, தண்ணி என்ன இதுக்குள்ளேயே வந்துருச்சு. இந்த இத்தனோண்டு கேப்ல தான் நம்ம கைய விட்டு கை கழுவணுமா? டிசைன் பண்ண ரொம்ப கஞ்சபிஷனரி ஆயிட்டிருக்கு, அதான் இத்தனோண்டு வச்சுட்டான். என்னங்க இது சூ சூ போகலான்னு பார்த்தா பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கீங்க? இது என்ன ஷேர் ஆட்டாவா? ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி போயிட்டு இருக்கிறது. என்னடா அது டாய்லெட்டு என்ன கிளாஸ் ரூம் பக்கத்துல வச்சிருக்கானுங்க? அப்ப அர்ஜென்டா எவனுக்காச்சும் வந்துச்சுன்னா அந்த கிளாஸ் ரூம் நிலைமை என்ன ஆகுறது? சரி குழந்தைங்கலாம் என்ன இங்கேயா போறானுங்க, அவங்க இஷ்டத்துக்கு அங்கேயே இருந்த இடத்துல போயிருவானுங்க. அதனால இந்த டிசைன் பெருசா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சீட் இந்த கம்பத்து பக்கத்துல வச்சிருக்கான். இந்த சீட் வைக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா உங்களுக்கு? அநியாயமா உங்களால ஒரு சீட் லாஸ் ஆயிடுச்சு. இது என்ன மிக்கி மவுஸ் பேட்டர்னா? நல்லாதான் இருக்கு, ஆனா கடைசியா ரப்பர் இருக்கே. ஆமா இந்த ரப்பரை எப்படி வச்சு அழிக்கிறது? டிசைன் சொல்லிட்டு மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த மாதிரி ரப்பரை மறந்துட்டியாப்பா. ஃபோர்த் ஃபுளோர், தேர்ட் ஃபுளோர், செகண்ட் ஃபுளோர், ஃபர்ஸ்ட் ஃபுளோரா? தேர்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் தாண்டா வரும். என்ன வரும்னு தெரியாம எப்படி சமாளிச்சு வச்சிருக்கான் பாருங்களேன். என்னங்க மூஞ்சிய காணோம், பலூனை கோண கோணையா போட்டு ஏதோ ஒன்னு பண்ணி வச்சிருக்கானுங்க. இத வேற பெருமையா கடைக்கு முன்னாடி வச்சிருக்கானுங்களே, இவனுக்கு மனதைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். என்னடா அது எல்லா நம்பரும் ஜிக்ஸாக்கே எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. இதுல நான் 29 அழுத்தணும்னா எங்க போறது? இங்க 29
29 இங்கேயும் 29 இங்க கருப்பா இருக்கு எந்த நம்பர் எங்க வருதுன்னே தெரியலையாடா இதெல்லாம் ஒரு லிப்ட் இந்த லிப்ட்ல போயிட்டு நம்ம மேல போன மாதிரிதான் நம்ம வாழ்க்கையே குழப்பத்துல தான் இருக்கு இதுல இந்த லிப்ட்ல போனா இன்னும் குழப்பம் வந்துட மாட்டிருக்கு எலிக்குட்டி பொம்மையா அது என்ன இங்க ஒரு மூக்கு மூக்கு மேல இன்னொரு ரவுண்ட் மூக்கு ஒருவேளை இந்த மவுஸ் மியூட்டேட் ஆயிருச்சோ இங்க பாரு கரெக்டா அந்த கேப்ல வர மாதிரி இந்த கதவு வெட்டி வச்சிருக்கான் செருப்புக்கு ஏத்த மாதிரி யாராச்சும் காலை வெட்டுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இங்க என்னன்னா கதவை அந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கான் சரி இந்த கதவு மூணுனா இங்க ஒரு கேப் வருமே அதுக்கு என்ன பண்ணுவான் ஒருவேளை பேப்பர் வச்சு அடிச்சுக்குவானா இருக்கும் நம்மளுக்கு என்ன கார் பார்க்கிங் அது சரி இந்த கல் என்னடா சுத்தி வச்சிருக்கீங்க எப்படி இது காரு பைக் எல்லாம் மேல ஏறது உங்களோட இந்த டிசைன்னால அந்த ஸ்பேஸ் வீணா போச்சு யார் இது கண்ணு இருக்கு வாய் இருக்கு மூக்க காணோம் மூக்கு உள்ள போயிருச்சா ஏதோ விளம்பரமாட்டிருக்கு கடைசியா இந்த மூஞ்சி யாரோடதுன்னு தெரியாம போயிருச்சு ஃபுல்லா அழுக்காயிருக்கா இல்ல இல்ல அழுக்காகல இது ஒரு டிசைனாட்டு இருக்கு ஏன்டா இப்படி எல்லாம் டிசைன் வச்சிருந்தா எவன்டா இங்க வந்து கை கழுவுவான் ஒருவேளை எவனும் கை கழுவ கூடாதுன்னு தான் இப்படி ஒரு டிசைனோ இவனுங்களா தெரிஞ்சு பண்றானுங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல சைக்கிளோட பாத்து இப்படியே நேரா போய் இந்த கம்பியில முட்டிக்கணுமா என்னடா ரோட்லயே பிராங்க் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களை நம்பி சைக்கிள்ல போனா அவன் நிலைமை என்ன ஆகுறது யாருமா நீயே என்ன மூக்கு இப்படி ஆயிடுச்சு இனிமே இந்த மூக்கை சரி பண்றதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணும் என்னடா எஸ்கலேட்டர் செவத்துக்கு நேரம் வச்சிருக்கீங்க இவன் போய் வேற எடுத்துக்கிட்டான் பாருங்க பின்னாடி வேற இவனை ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு பேரு விளங்குண்டா அனேமா காமெடி பண்றதுக்காக போறானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த செவத்தை கட்டவன் மேல தப்பா இல்ல இந்த எலிவேட்டர் இங்க வச்சவன் மேல தப்பான்னு தெரியலையே என்னங்க கதவு இது புல்லு ஆனா பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒண்ணுமே காணோம் எப்படி திமிங்களை அந்த டோரை திறக்கிறது ஏதாச்சும் மேக்னெட்டிக் பவர் வச்சுதான் திறக்கணும் நல்ல டிசைன் தலகாணியா இருக்கு நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் என்ன நார்த்து சவுத்து பக்கத்து பக்கத்துல இருக்கு ஏன்டா டிசைன் பண்ண தெரிஞ்சா பண்ணு தப்பு தப்பா பண்ணி இப்படி அசிங்கம் போட்டுக்காத இந்த காம்பஸ மட்டும் ஜாக்ஸ் பேரோ பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு இதுக்கு டிசைனா இன்னொன்னு வேற பண்ணி வச்சிருக்கான் அதுலயே பாத்தீங்கன்னா தப்பு தப்பா இருக்கு என்ன மினியன் அழுதுகிட்டு இருக்கு ஆக்சுவலா இது வந்து ஒரு ஷாம்பு பாட்டில் அதுல இருந்து ஒழுகி இப்படி அழுகிற மாதிரி தெரியுது எனக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படிதான் ரத்த கண்ணீர் வந்துகிட்டு இருக்கும் டூ கூல் டு டூ ட்ரக்ஸ் பாரா சூப்பரான கருத்தை பென்சில் போட்டிருக்கான் கொஞ்சம் ஷார்ப் பண்ணா என்ன ஆகுது கூல் டு டூ ட்ரக்ஸா அடுத்தது டூ ட்ரக்ஸ் அடுத்தது ட்ரக்ஸ் என்ன திமிங்களோ உனோட கருத்து இப்படி ஆயி போச்சே நீ நல்ல மனசோட தான் இந்த டிசைன் பண்ணியிருக்க ஆனா விளைவுகள் இப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கலையே என்னது பைப்ல இருந்து தண்ணி நேரா சுவிட்ச் பாக்ஸுக்கு போகுதா சிறப்பான சம்பவம் செஞ்சீங்க தம்பி பூனை சாக்ஸ் கியூட் ஓ வெயிட் என்ன சாக்ஸ் போட்டா பூனை முஞ்சி இப்படி போயிருச்சு என்னடா பூனைக்கு வந்த சோதனை இது ஜிராஃபி பொம்மையா நல்லா தானே இருக்கு ஒரு நிமிஷம் என்ன ஜிராஃபியோட கழுத்து இத்தினுண்டு இருக்கு கிணறு காணோம் மாதிரி கழுத்தை காணோமே ஜிராஃபிக்கு கழுத்து முக்கியம் பிகில் ரெஸ்டாரண்ட் லோகோ இயர் பிளீஸ் ஆடா பாவி ரெஸ்டாரண்ட் லோகோ போட சொன்னா லோகோ இயர் பிளீஸ்ன்னு போட்டு வச்சிருக்கானே உன்னை நம்பி லோகோ பண்ண சொன்னதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிட்ட இப்ப சந்தோஷமா ஆஹா பாத்ரூம் கதவு என்ன இப்படி வச்சிருக்கானுங்க என்னடா மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படிலாம் டிசைன் பண்ணி வைக்கிறீங்க சரி உள்ள இருந்து ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் என்னடா அது இந்த சுத்தி தூரி விளையாடுறதுக்கு இங்க கல் இருக்கு இதுல போய் அவனாச்சும் உட்காந்து சுத்தி விட்டா அவன் நிலைமை என்ன இதை வைக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா உனக்கு இங்க பாருங்க வாத்து மாதிரி ஒரு கப்பு ஹோல்டர் ஆனா யூஸ் பண்ணா கவுந்துருச்சா அப்ப அட்டையில மட்டும் கெத்தா வச்சு எங்களை ஏமாத்தி இருக்கீங்க கீழே பாருங்க சைனீஸ்ல ஏதோ எழுதி இருக்கு இதை பார்த்தாச்சு நீ உஷாரா இருக்கணும் குமார் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்ட என்ன சேருக்கு நேரம் ஏதோ பைப்ல இருந்து தண்ணி வருது ஒரு மனுஷன் இங்க உட்காரலாம்னு பார்த்தா அதுக்கு விடுறானுங்களா அதுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆப்பு வச்சிடறது சரி எவனாச்சும் குளிக்கலாம் இங்க வந்து உட்காந்துக்கலாம் டைரக்டா வந்து ஷவரே வருது டோன்ட் பி ஹாப்பி ஒரி என்னடா டிசைனு மாறி மாறி இருக்கு டோன்ட் வரி பி ஹாப்பி ஓ கலரை வச்சு ரீட் பண்ணுமா உன்னோட இந்த டிசைன்ல தீயதாண்டா வைக்கணும் கண்ணாடி என்ன கோணிச்சுக்குச்சு இதை வச்சு சேவிங் பண்ணா வழங்குண்டா பேஸ்கெட் பால் பேஸ்கெட்டா ஆமா பாலை ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டா இந்த ஜன்னல் மேலதாண்டா படும் அதுல பட்டுதான் கீழே விழுகும் அப்ப இந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படிதானே சரி இதை பார்த்தா புதுசாட்டு இருக்கு ஆல்ரெடி நிறைய கண்ணாடியை உடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேர்ஸ்ட் கார்பெட் சாய்ஸ் ஃபார் ஸ்டார்வே இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தி ஸ்டார்வேஸ் எது படிக்கட்டே தெரியலையே என்ன எல்லாமே ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கு யாராச்சும் வயசானவங்க இதுல நடந்து போனா அவ்வளவுதான் கன்ஃபியூஸ் ஆகி கீழே விழுந்துருவாங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் இதுலதான் கட்டுவீங்களா ரவுண்டான கிரவுண்டு என்ன காரு போய்கிட்டு இருக்கு இந்த இடத்த அடைச்சிட்டு அதுல என்ன காரு பார்க்கிங் ஆட்ட வச்சிருக்கீங்க அப்புறம் இங்க ரேஸ் ஓடுறவனால என்ன ஆகுறது இங்க வந்து முட்டிக்குவான் இல்லைனா இப்படி சைடா ஓடணும் சரி லாக்டவுன்ல யாரும் ஓடுறது இல்லைன்னு இப்படி பண்ணிட்டானுங்களோ லிப்ட் ஓபன் பண்ணா சூப்பர் மேனா இது ஒரு நல்ல டிசைனு ஆனா லிப்டுக்குள்ளதான் யாருமே இல்ல செவத்துக்கு பக்கத்துல போய் இதை வச்சிருக்கீங்க இது எப்படி ஒரு மனுஷன் ஓபன் பண்ணுவான் அப்ப கடைசி வரைக்கும் இது சும்மா வச்சு வேடிக்கைதான் பாக்கணும் பயங்கரமா ஏதோ இருக்கு திஸ் ஒயிட் பெட்ஷீட் வித் ரோஸ் பட் பிரிண்ட் லுக்ஸ் லைக் ரியலி ரொமான்டிக் இதெல்லாம் ரோஸா இதை பார்த்தா அப்படியா இருக்கு ஏதோ பயங்கரமா ஏதோ சம்பவம் நடந்த மாதிரி இருக்கு பாரா புல்லப்ஸ் பார் இங்க வச்சிருக்கான் இது தெரியாம ஒருத்தன் ஒர்க் அவுட் பண்ணி மேல வேற இடிச்சுக்கிட்டான் என்னடா ஜிம் இது இதுல புல்லப்ஸ் பண்றவன் நிலைமையில என்ன ஆகுறது இங்க என்ன வி ஆர் அலோன் இல்ல இல்ல வி ஆர் நாட் அலோன் எங்க நாட் என்ன இந்த கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க நல்ல கலர் சாய்ஸ் ஏதோ போராட்டம் பண்ண வந்திருக்காங்க போல கடைசியா அவங்களோட நிலைமையே காமெடி ஆயிடுச்சு இது அந்த டாய் ஸ்டோரியில வர அனிமேஷன் கேரக்டர் தானே இதோட பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வாட்டர் கேன் டிசைனா வச்சிருக்கான் ஆனா ஸ்ட்ராவை எங்க வச்சிருக்கான் பாருங்களேன்
இந்த ஸ்ட்ராவில எப்படா பப்ளிக்ல குடிக்கிறது? இந்த ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கல உனக்கு? உள்ள தண்ணி வச்சிருக்கானா இல்ல மில்க் வச்சிருக்கானான்னு தெரியல. பிராக்டிஸ் யுவர் கில்ஸ். என்னது கில்லா ஸ்கில்ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அததான் டோர் திறக்கும் போது கில்லுன்னு மாறி இருதான் இருக்கு. செவரு, அதை திறந்தா இன்னொரு டாய்லெட்டு தான். இதை மட்டும் எதுக்குடா செவுத்துக்குள்ள வச்சிருக்கீங்க? ஒருவேளை பிரைவசி வேணுங்கிறவங்களுக்காகவா இருக்குமோ? இவனுங்களோட இந்த மொக்கையான டிசைனுக்கு நம்மளுக்கும் மொக்க மொக்கையா யோசிக்க தோணுது. 1, 3, 4, 5, 9, 11 என்ன 5 இங்க வந்துருச்சு? எங்க ஒருத்தன் தப்பே பண்ணக்கூடாதோ அங்க போய் தப்பு பண்ணி வச்சிருக்கான். இதை யூஸ் பண்றவன் ஆபீஸ்க்குலாம் டைமுக்கு போகணும்னு நினைச்சானா அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் அவனால போகவே முடியாது. க்ளோஸ்டா? சரி ஓகேங்க, வெல்கம், வி ஆர் ஓபன். ஓ, கடை பேர் தான் க்ளோஸ்டா? ஏண்டா உலகத்துல எவ்வளவோ பேர் இருந்து உனக்கு இந்த பேர் தான் கிடைச்சதா? கடைசியா உங்க என்ன வேற ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். கவின் ஆர்மி, பாய்.